ஓய் ஹாய், பீட்சா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே ஓகேவா? சரி, ஃப்ரெஷ்னாக போயிட்டு வந்துடுறேன், ஒன்றா சாப்பிட்லாம். ஹரிஷாவுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் பண்ண போகிறாங்க. ராஜ் வீட்டில் ஓகேவா? ஓகே தான். அவங்க லிவ்இன்ல இருந்தது அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது. லவ் மேரேஜ்னு சொல்லியிருக்காங்க. பீஜா நல்லா இருக்கு. அர்ஜுன், நம்ம கல்யாணத்தை பற்றி ஏன் பேசக்கூடாது? இந்த பார்மோனி, கல்யாணம் பண்ணுறவங்கள ஒரு இன்செக்யூரிட்டியில் பண்ணிக்கிறாங்க. இப்போது நீ சந்தோஷமாக இருக்க, அதுக்காக நீ சந்தோஷமாக இருக்கன்னு போய் எல்லார்ட்டும் சொல்லிட்டு இருப்பியா? இல்லை இல்லை, அந்த மாதிரி தானே. இப்போ உன் ஃப்ரெண்டு வர்ஷா இருக்கா, நீயும் வர்ஷாவும் ரொம்ப க்ளோஸ், அதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரிஜிஸ்டர் பண்ணுன்னு கேட்பியா? இல்லை இல்லை, அந்த மாதிரி தானே. ஏய், இங்கே பாரு மோனி, மோனி ஐ ஆம் கமிட்டட் டு யூ, யூ ஆர் கமிட்டட் டு மீ. இதுதானே லவ், இதுதானே ரிலேஷன்ஷிப். இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் சொல்லு. ஓகே. நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் அர்ஜுன்? நான் எதிர்பார்க்குறேண்ணா? நான் உன்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கல மோனி, எக்ஸப்ட் லவ். ஓகே அர்ஜுன், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் அதை நீ நம்புறது எனக்குன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் அதே வீட்டில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் 30 நா. இது என்ன பண்ண சொல்கிற? எனக்கு நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் அர்ஜுன். என்னால் உன்ன மாதிரி மற்றவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டுன்னு இருக்க முடியாது. உனக்கு என்ன தெரியும்ல, என் ஃபேமிலி பற்றி தெரியும்ல, ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. நிறைய விஷயம் இருக்கு அர்ஜுன், ஐ நீட் மேரேஜ். இது நான் நிறைய வாட்டி பேசிட்டேன், எனக்கு புரியவே மாட்டேங்குது அர்ஜுன். இல்லை, நான் ப்ராப்பராக மேரேஜ் ப்ரொப்போசல் பண்ணனால தான் இப்படி இருக்கா?
ஒருவேளை நான் மேரேஜ்க்கு ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே சொல்லுவியா? கோவா ரிட்டன் பர்மிஷன் கேட்குறியா? சரக்கு அடிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வா. சியர்ஸ் மச்சி. என்ன மச்சி டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லை. நீ எது கல்யாணம் பண்ண? தெரில மச்சி, ஜெனி நானும் லவ் பண்ணோம், அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இல்லை கல்யாணம் தேவையா? அதான் மச்சி, கல்யாணம் தேவையா? தேவையே இல்லை மச்சி. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை இருக்கே, எவ்வா தொல்லடா. இதோ இந்த மொபைல் ஃபோனுங்கிற வருஷம் வருஷம் மாற்றுறேன்டா புது புது மாடல்னு. ஆனால் இந்த கட்டின பொண்டாட்டி மாற்ற முடிய மாட்டேங்குதுடா. ஏய் என்னடா பேசுகிற, எனக்கு லைஃப் லாங் மோனிஷா கூட தான் இருக்கணும், வேறு பொண்ணுலாம் வேணாம். ஆனால் அவன் கூட இருக்கிறதுக்கு மேரேஜ்னு ஒரு விஷயம் வேணுமான்னு தான் கேட்குறேன். சொல்றேன்ல போ. போ.
ஏய் ஏய் வர்ஷா, வரல கார் ஆஃப் ஆயிடுச்சுடி. எனக்கு எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ நீ கொஞ்சம் வரியா? என்ன ஆச்சு தெளிவாக சொல்லு. கார் டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு, மூவ் ஆக மாட்டேங்குது. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த இந்த இடம் வேற ஒரு மாதிரி பயமாக இருக்கு. நீ கொஞ்சம் வரியா? ஒரு மாதிரி இருக்குடி. சரி, காம் டவுன், ஜஸ்ட் பயப்படாத. ஃபஸ்ட்டு அர்ஜுன் எங்கே? உன் கூட இல்லையா? அர்ஜுன் அர்ஜுன் கூட இருந்திருந்தா நான் எதுக்கு இப்போ உனக்கு கால் பண்ணுறேன்? நீ வா. இல்லை, அர்ஜுன் இல்லைனா ஊருக்கு போயிருக்கேன். உனக்கு ஒரு தடவை சொன்னாலும் புரியாதா உனக்கு? இப்போ ஐ மீன் டேஞ்சர். இப்போ இப்போ இங்கே யாரும்லாம் இருக்காங்க, ஒரு மாதிரி பயமாக இருக்கு. இப்போ அர்ஜுன் கூப்பிட்டாலும் வரமாட்டான், உனக்கு புரியுதா? இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓகே. ஓகே ஓகே ஓகே, ஜஸ்ட் ஜஸ்ட் காம் டவுன், ஜஸ்ட் காம் டவுன். நீ அங்கே இரு, நான் நான் உடனே வரேன். ஜஸ்ட் லொக்கேஷன் மட்டும் அனுப்பிடு. ஓகே சரி, நான் லொக்கேஷன் வாட்ஸ்அப் பண்ணுறேன். வந்துடு. ஓகே. கோபமே வராதா? எதுக்கு? நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு? இதில் கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ என்னைக்கும் என் டிசிஷனில் கொடுக்க நினைந்ததில்ல, நான் என்னைக்கும் உன் டிசிஷனில் கொடுக்க வந்ததில்ல. நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு ஒன்றுனா நான் இருப்பேன். ஆனால் நான் உங்க கூட லைஃப் லாங் இருக்கணும் மோனி. ஆனால் இது கல்யாணம் பண்ணாதான் நடக்குமாண்ணா, இல்லை கல்யாணம் பண்ணால் நமக்குள்ள லவ் அதிகமாகிடுமா? எல்லோரும் பண்ணுறாங்க, என்னால் ஏற்றுக்க முடியல. இனிமேல் வீட்டை விட்டு போயிடாத மோனி, ரிக்வெஸ்டாக கேட்குறேன். சாரி. சாரி. என்ன டக்கீலா? பீஸா ஹிட் பண்ணி சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. டக்கீலா இங்கே இருக்கட்டும், நீ கிளம்பு. ஓகே, என்ஜாய். சாரி ஹெச்சி. ஏய் போடா டேய். ஓகே மச்சி, பாய். மோனி, ஷாக் ஆகாத, எதுவும் பேசாம போய் அந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்கார். உட்கார்ந்துட்டியா? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க.
இன்னைக்கு உன்னோட பர்த்டேவும் இல்லை என்னோட பர்த்டேவும் இல்லை, அப்புறம் எதுக்கு சர்ப்ரைஸ்னு யோசிக்கிறியா? சொல்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் நம்ம லைஃப்பை லவ்வில் அழகாக்கிக்கிட்டே வரோம். அழகாக இருக்குல்ல? ஆமாம் சொல்லு. நான் யோசிச்சு பார்த்தேன், நான் உன் கூட லைஃப் லாங் சந்தோஷமாக வாழணும். இந்த விஷயம் நடந்தால் நீ சந்தோஷமாக இருப்ப, நீ சந்தோஷமாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் நம்ம ரெண்டு பேரையும் தனித்தனியாக பார்க்கல மோனி, நம்ம லைஃப்பை நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி வாழறது தான் கரெக்டுன்னு தோணுச்சு. அப்புறம் என்ன, நம்ம ரெண்டு பேர் சந்தோஷத்துக்காக நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது? ஸோ கண்ணை மூடு. ஏய் கண்ணை மூடு. இப்ப கண்ணை தொட. Let's get married. கல்யாணம் பண்ணிக்கலாமா?